பிள்ளையோட கதை ஏதாவது செய்ய முடியுமான்னு பாரு. நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் அந்த மனைவியுமா பொருளத்தில் இருந்து அமர்த்தி கதைத்து எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, ஆனால் எங்களை விட பெரியவர் உணர்வு இருக்கிறார், அவரிடம் எங்களுக்கு கேட்கலாம். அந்த ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் அந்த குழந்தை தப்பும் இந்த வயிற்றில் இருக்கிறீர்கள். அது எனக்கு ஒரு நான் ஒரு வைத்தியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று செய்யலாம், அந்த பிள்ளைக்காக ஜபிக்க முடியும், உங்களுக்காக ஜபிக்க முடியும். அப்போ அந்த பிள்ளை சொல்றது, எனக்கு ஜெபம் என்றா என்னென்று தெரியாது, நான் கிறிஸ்தவன் இல்லையே, நான் எப்படி ஜெபிப்பேன்? நான் கூட நீங்க உண்மையும் உத்தமமாக அந்த சிலுவையை பார்த்து அந்த இயேசுவிடம் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அல்லது உங்களோட தாய் தகப்பனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அது அவ்வளவுத்தையும் அந்த இயேசுவிடம் சொல்லுங்க. ஏனென்றால் இந்த சகோதரி வீட்டுக்கு கால் பண்ணவுடன் பேரண்ட்ஸ் லைன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த இடத்துக்கு நீங்க கால் பண்ணவுடனா இந்த நாட்டுக்கும் வர வேண்டாங்க. நாங்கள் கிராமத்துக்கே ஒரு அவமானம். ஸோ நாங்கள் எல்லாரும் ஜபித்தோம். நாங்கள் எல்லாரும் இந்த ஹேமியா தீர்க்க தரிசியை போல மன்றாடினோம், உபவாசம் இருந்தோம், உள்ள உயிர் தப்பி அது மட்டும் எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த ரத்தோட்டம் நின்று அது வயிற்றில் இருந்து டேமேஜாக இருந்த ஹோம் கடவுள்கிட்ட கிருபியாக அந்த டாக்டரே சொன்னாரா, எனக்கு தெரியாது எப்படி உங்களோட பூம் இவ்வளவு குயிக்காக ஹீல் ஆகி இந்த பிள்ளைக்கு மீண்டும் ப்ரீதிங் ஹார்ட் எல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ நான் ஏன் அதை உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நெகேமியா தீர்க்கதரிசி உபவாசம் இருந்து ஜபித்து அவமானம் துன்பம் கஷ்டம் வரும் பொழுது பல பேர் ஏமாற்ற ஏளனப்படுத்தவர்கள் கூட அவர் நோக்கியது விண்ணக தந்தையை தான். அதே உன்னக தந்தையை தான் நாங்களும் நோக்கினோம் இந்த பிரச்சனை வரும் பொழுது அந்த பிள்ளைக்காக. ஆனால் அந்த பிள்ளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் அதுல உண்மை அந்த கடவுளுக்கு விசுவாசம். அப்ப அந்த பையன் வந்து ஒரு கிறிஸ்தவ பையன், அதாலதான் அந்த பிள்ளைக்கு அந்த மகள் அந்த குழந்தைய எப்படி ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவ பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு ஒரு விருப்பத்தோட தான் அந்த பிள்ளை ஆதிக்கத்தோட தான் நம்மளோட கோயிலுக்கு வந்தது. ஒருத்தரையுமே தெரியாது கோயில்ல, தானா வந்து ஆண்டவரே என்று சொல்லி அழ புலம்புக்கு இந்த கோயில்ல அழுத போல தான் ஃபாதர் வந்து பார்த்துருக்கிறாரே, இந்த பிள்ளை இப்படி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் ஏழு மாண அளவு ஆறுதல் கூறி இப்ப செய்ய வேண்டிய காரியங்களை செய்யப்பட்டிருக்கு. ஆனா நாங்க ஏன் இதை அறிய வேண்டும் என்றால், ஆண்டவர் எல்லாரோடும் இருக்கிறார், துன்பப்படுறவரோட இருக்கிறார், கஷ்டப்படுறவரோட இருக்கிறார். நாங்கள் தான் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களை விட்டு போய்விட்டார். நெகேமியா தீர்க்கதரிசி கூட இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி உற்சாகம் கொடுத்தார் என்றால், எங்களை வாழ வைத்து எகிப்திலிருந்து கொண்ட அதே கடவுள் இன்றைய நாளிலே எங்களை உயிர்ப்பிப்பார், இதை கட்டுவதற்கான எல்லா உதவியையும் செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தார். அதே போலதான் நாங்கள் அனைவருமே இந்த 40 நாளும் உற்சாகத்தோடு ஆண்டவரோட ஜெபிக்கணும். தீர்க்கதரிசி அல்லது குழந்தை ஜெபித்தாரோ அதே போல நாங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் நெகேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே நாலாம் அதிகாரம் 10-14 வசனங்களை பார்ப்போம். அவர்களின் வாழ் குறுக்கி விழுவ
மிக்கவரும் அதுல இருந்து நாங்கள் எல்லோரும் எல்லோரும் வாசிப்போம் ஒரே நேரத்தில். மேன்மை மிக்கவரும் ஆண்டவரை மனதில் கொண்டு உங்கள் சகோதரர்கள் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்று. அதுல முக்கியமான என்னென்றால், பகைவரை நோக்கி அஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் இல்ல, பகைவரை நோக்கி. அதாவது இஸ்ரேல் நாட்டில் அந்த 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 தேசத்துல அந்த அந்த காலகட்டத்துல யூதர்கள் சரியான வீக்கா இருந்தார்கள். அவர்களுக்கு மக்கள் இல்லாம இருந்தார்கள், உதவி இல்லாம இருந்தார்கள், போராட முடியாமல் இருந்தார்கள். என்றால் அவர்களுக்கு ஒரு முதலாவது ஒரு தலைவன் இருக்கவில்லை, இரண்டாவது வழிநடத்தல் இருக்கவில்லை அவர்கள் போராடுவதற்கு, மூன்றாவது பயிற்சி பெற்று இருக்கவில்லை அவர்கள். ஏனென்றால் அந்த அந்த நாட்டை ஆண்ட மக்கள் யூதர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்க இல்லை. ஏன் கொடுக்க இல்லைன்னா, அவர்கள் மீண்டும் கட்டி எழுந்து வந்து ஆட்சியை பற்றி கொள்வார்கள் என்றபடியா யூதர்களை அடக்கி தான் வைத்திருந்தார்கள். ஆனா அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றுக்கும் மேன்மையான கடவுள் எங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேன்மையான கடவுள். அப்ப எல்லா பக்கத்தாலேயும் எதிரிகள் வருகிறார்கள், ஆனால் இவர்களுக்கு யார் துணை? கடவுள் தான் துணை, இவருக்காக தந்தை தான் துணை. அப்ப எங்கட வாழ்க்கையை அதே எங்கட வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இன்றைய நாளில் எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது எத்தனை பேர் எங்களை வெட்கப்படுத்தி எங்களை தாழ்த்தி எங்களை விழுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னன்னா, இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்க கண்ட அனுபவம். ஆனால் யாரு கைவிட்டார்? எங்களுடைய ஆண்டவர் எங்களை ஒரு நாளுமே கைவிட மாட்டார். அதுதான் நம்மளோட சத்தியம். அந்த அந்த விசுவாசத்தாலதான் நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன, நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம், அவரை சந்தித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்களை மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறதே. ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு துண்டு சாக்லேட் கொடுத்தா அதை ருசிச்ச பிறகு அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் வரும், ஐ நீட் மோர். அந்த பிள்ளைகளுக்கு அதுல இனிப்புட அந்த டேஸ்டை தெரிஞ்ச உடனே கூட சாக்லேட்டுக்கு வருவார். அது மாதிரிதான் நாங்கள் ஆண்டவர் ஒருக்கா செய்த உடனே அந்த இறை அனுபவத்தை பெற்றவுடன் நாங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறோமே. எங்களுக்கு தெரியும், யாரு கைவிட்டாலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். சோ எவ்வளவு முக்கியம் என்று நெகிழ்ந்த திட்டத்தரிசி இந்த புத்தகத்தை எழுத போல நான் நினைக்கிறேன் இயேசுநாதன் பிறக்க ஒரு 1000 2000 ஆண்டுக்கு முதல் இந்த புத்தகம் எழுதியிருக்கலாம். ஆனா பாருங்க, எவ்வளவு சத்தியம். இன்றைய நாளும் அதே அனுபவத்தோடு தான் நாங்களும் வாழ்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்களும் அதே அனுபவத்துல வாழ்ந்தாங்க, நாங்களும் அதே அனுபவத்தோடு தான் வாழ்கிறோம். அப்பொழுது அடுத்ததா பாருங்க, 5:6 பார்ப்போம். 6-10 5 735 பக்கம் அதிகாரிகளையும் அவர்களிடம் கூடிய நீங்கள் ஒவ்வொருவர் உங்கள் சகோதரர்களிடம் இருந்து தனியாக வட்டி வாங்குவதே, பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டின அவர்களை பார்த்து நான் அவர்களும் மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தும் நான் கூறியது நீங்கள் செய்வதை சரியில்லை. தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அக்கடனை கேளாது விட்டு விடுவோம். இப்ப இது என்ன நடக்குதுன்ற, இந்த யூத மக்கள் எல்லாரும் வந்து இந்த நெகேமியாவுக்கு முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்?
நாங்கள் எல்லாம் யூதர்களாக இருந்தும் கூட எங்களுக்கு கடன் தந்து வட்டி எடுக்கிறார்கள், எங்களது பிள்ளைகளை அடிமைகளாக கேட்டெடுக்கிறார்கள் என்று சொல்லி தங்கள் மக்களையே அதே பணம் உள்ள மக்கள் அடிமைகளாக வைத்திருப்பதை நெகேமியாவோட கண்ணுக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப நெகேமியா தீர்க்கதரிசி ஒரு நேர்மையான மனிதன், அவர் ஒருவரிடமும் பணமோ பொருளோ தானியமோ ஒன்றும் எடுக்கவில்லை. அவர் அரசன் என்ன தனக்கு கொடுத்தாரோ அதிலே தான் வாழ்ந்து வந்தார். அதனால மக்களுக்கு அவர் மேல் பெரிய மரியாதை இருந்தது. அதனால அவர்கள் சொல்றாங்க, நீ முன் வந்து இந்த சுவரை கட்டுவதற்கு, இந்த நாட்டை கட்டுவதற்கு, இந்த விடிந்து போன கட்டிடங்களை கட்டுவதற்கு நீர்தான் முதலில் வந்தீர். உமது உமக்கு ஆண்டவருடைய கை பலமாயிருந்தபடியால் இதை செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு தடை வராமல் நீர் செய்தீர். இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஆண்டவருடைய வலக்கரம் உம்மோடு இருந்தது. இப்பொழுது இப்படியான வாழ்க்கை வரும் பொழுது, இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது நெகேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? தனக்கு ஆண்டவருடைய அருளை, தனக்கு வந்த வார்த்தைகளை இவருக்கு சொல்லுகிறார். அதாவது, எனக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக என்னை வைத்து எனக்கு இதையெல்லாம் செய்தார். எனவே நான் சொல்வதையும் நீங்கள் கேளுங்கள், நாங்கள் ஒரு தூய்மையான மக்களாக மாறுவோம் என்று சொல்லி ஒரு சபையை கூட்டி இவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். இப்படி வாழ்வோம், இப்படி வாழ்வோம். எல்லாரும் கீழ்படுகிறார்கள். ஒவ்வொரு யூதனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான். அதனால அவர்களிடம் ஒற்றுமை வளருகிறது. பாருங்கள், பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரிடம் போறார்கள், பின்னர் ஆண்டவருடைய பிரதிநிதியிடம் போறார்கள். அவர் ஆண்டவரிடம் மன்றாடி அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். அதனால என்ன நடக்கிறது? பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாகிறது. நாட்டுடைய வலிமை ஒற்றுமையால பலப்படுகிறது. ஒவ்வொருவர் நாட்டும் அந்த யூத மக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்திருந்த மக்கள் எல்லாரும் மீண்டும் வந்து ஒற்றுமையாகிறார்கள். இப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? கீழ்படிதல் மிகவும் முக்கியமானது. மற்றது நீங்க பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய கட்டிடம் என்னன்னா, பொறுமை உள்ளவராக நிறைய பொறுமை உள்ளவராக இருந்தார். எனக்கு இதுல எல்லாமே வாசிக்க முடியாது. நெகேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த சன்பலாத் என்ற அந்த மனிதர் மிகவும் கற்றல் கொடுத்தார். அவர்களுக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதி எழுதி அனுப்புறா, நீ என்னிடம் வா, நாங்கள் கதைப்போம், இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். அந்த நேரம் நெகேமியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? கடவுளிடம் மன்றாடி இவன் தன்னை கொள்வதற்கு முயற்சிக்கிறான் என்று அறிந்து அவனுக்கு கடிதம் அனுப்புகிறார். நான் முக்கியமான விடயத்தில் இருக்கிறேன், நான் இப்பொழுது வந்தால் நமக்கு இது ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வேலை நின்றுவிடும், அதான் நான் வரவில்லை. இப்படி அவர் பல பிரச்சனைகள் தடைகள் வரும் பொழுது ஆண்டவரோடு உரையாடி உரையாடி அந்த சிபத்தால வெற்றி கொள்கிறார். முதலாவது அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார். லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். முதலாவது லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். இரண்டாவது அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியாமல் இருந்தது. ஃபெய்த் வாஸ் வெரி ஸ்ட்ராங். இரண்டாவது. மூன்றாவது, அவர் முடிவுகள் எடுக்கும் பொழுது சபையை கூட்டி எல்லாருமாக கதைத்து தான் முடிவெடுத்தார். அப்ப தான் தனி முடிவை எடுத்து மக்கள் தனக்கு எதிராக வருவார்கள் என்று சொல்லி அவர் அதை யோசித்து எல்லா மூப்பர்களையும் கூட்டி நான் எடுப்பது சரியா, இந்த பிரச்சனை இப்படி தீர்க்கலாமா, நீங்க உங்களோட கருத்து என்ன என்று அறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். அப்ப இதால இவருடைய அந்த ஞானத்தை தந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஓ, இவர் மூலமாக நமக்கு வெற்றி உண்டு, நமது யூத மக்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி மிகவும் நம்பினார்கள். அடுத்ததாக பார்ப்போம், ஆறாம் அதிகாரத்தில் எனக்கு எதிராக என்னன்னா,
இதை நாங்கள் வடிவாக விளங்கிக் கொள்வோம். நாங்கள் இந்த பத்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் அனைவரும் உங்களை அச்சுறுத்தினர், அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்து விடும், வேலை நின்று விடும் என்று சொல்லி வந்தனர். எனவே கடவுளே, என் கைகளை வலிமைப்படுத்து. நான் மேற்கேற்ற பேலுக்கு பிறந்த திலேயாவின் மகன் செமனையாவின் வீட்டுக்கு சென்றேன். அங்கு அடைக்கப்பட்டு கிடந்தான். அவன் அங்கு அடைக்கப்பட்டு கிடந்தான். அவன் நாம் கடவுளின் இல்லமான கோவிலில் உள்ளே சந்திப்போம், கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம். ஏனெனில் அவர்கள் உமக்கு கொள்ள அவர்கள் உண்மை கொள்ள வருகிறார்கள், உண்மை கொள்ள இரவில் வருகிறார்கள். நான் மறுமொழியாக, என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவது முறையா? நான் பிழைத்து கொள்ள கோயிலுக்குள் செல்வதா? நான் செல்ல மாட்டேன் என்றேன். அப்ப இது நான் கொஞ்சம் அறியணும். என்னென்றால், அந்த காலத்துல யூத மக்களிடம் ஒரு பிராக்டிஸ் இருந்தது, அவர்களுடைய முறையொன்று இருந்தது. என்னென்றால், யாராவது அவர்கள் ஒரு மனிதனை கொல்ல வந்தால், அவர்கள் தலி கொடுக்கும் இடத்தை போய் பிடித்தார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. இது யூத மக்களிடையே இருந்த ஒரு முறை. தங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்தவுடன் அவர்கள் ஓடி போய் களி கொடுக்கிற அந்த மேடையை பிடித்துவிடுவார்கள். பிடித்தால் அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அவனை கொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவன் கடவுளிடம் போய் மன்னிப்பு கேட்டு விட்டான் என்பது அர்த்தம். அதுதான் அந்த காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான விடயம். எனவே நெகேமியா தீர்க்கதரிசியை கொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி இந்த மனிதன் அவரை சொல்லி இவன் இந்த மனிதன் ஒரு 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 ப்ராஃபட், அவர் சொல்கிறார், உன்னை கொல்ல வருகிறார்கள், நான் கோயில இருக்கிற, நீ பயப்படாம என்னோட வா, நான் உள்ளுக்க வந்து கதவை கூட்டி நாங்கள் இந்த மேடையை தொடுவோம். தொட்டவுடன் இந்த பலிபீடத்தில் தொட்டவர்களை அவர்கள் கொல்ல முடியாது. சொல்கிறார், நான் கடவுளை நம்புவவன், நான் கடவுளை விசுவாசித்து இவ்வளவு வேலையும் செய்து முடித்தவன், நான் எப்படி போய் ஒளிந்து இருக்க முடியும், என்னை நம்பி எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லு அவர் சொல்லுகிறார், இல்லை நான் வரமாட்டேன். இப்படியான தடை செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் இது எனக்கு முக்கியம் அல்ல. ஐ வில் நாட் டூ திஸ் பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் வே டு டீல் திஸ் ப்ராப்ளம் என்று சொல்லி அவர் கூறாரு. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், சரி என்று சொல்லி இவரோட வெளியில வருகிறார். நெகேமியா தீர்க்கதரிசி வெளியே வந்தவுடன் அவர் அறிகிறார், இந்த தோபியாவும் அவரோடு சேர்ந்த மற்றவனும் சேர்ந்து இவனுக்கு பணம் கொடுத்து இப்படி இறைவாக்கு சொல்ல வைக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு இறைவாக்கினர் பணத்தை வாங்கி கொண்டு இப்படி போய் சொல்லி இருக்கிறார், உன்னை கொல்ல வருகிறார்கள், நீ இப்படி தொடு. அப்படி நெகேமியா தீர்க்கதரிசி தொட்டு இருந்தார் என்றால் அவங்க போய் மக்கள் எல்லாருக்கும் சொல்வார்கள், பாருங்கள் உங்களது தலைவர் பயந்து போய் இப்படி தொட்டு விட்டார், எப்படி நீங்கள் அவரை தலைவராக்குவீர்கள், எப்படி அவருடைய சொல்லுக்கு கீழ்படுவீர்கள் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி அந்த அவருடைய ப்ரொஜெக்டையே அப்படி உடைத்திருப்பார். அதுதான் அவருடைய உள் நோக்கம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மேலாக செயல்பட்டார். நெகேமியா தீர்க்கதரிசியுடைய உள்ளத்தை தொட்டார், உண்மையை சொல்லி காட்டினார், நீ இவ்வாறு நட, நான் தான் உன்னை வழிநடத்து. வராமல்
ஐயாயிரம் ஆயிரம் அப்படி கொடுத்து போய் என்ன தங்கள் வாழ்க்கை எதிர்காலம் என்று தருகிறார். அப்ப இதே மாதிரிதான் அன்றைய காலத்திலேயும் இந்த தோபியாவும் சம்பளாத்தும் சேர்ந்து நெகேமியா தீர்க்கதரிசியை இப்படி உடைக்க பார்த்தார். யூத மக்களுடைய விசுவாசத்தை கலைக்க பார்த்தார். ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலையும் பாருங்கள், நாங்கள் எத்தனையோ முறை எங்களோட வாழ்க்கை முறையில் நாங்கள் வாழும்பொழுது நாங்கள் முதல் தவறுகிறது எதில்? பொறாமையால தான் நாங்கள் நமக்கு பிரச்சனைகள். இரண்டாவது எங்களுக்கு ஏற்படுத்த கோபம், எங்களுடைய கோபத்தை அடக்க முடியாம நாங்கள் சொல்லும் வார்த்தைகள், அதால் ஏற்படுகிற டேமேஜ் எல்லாம் இருக்கச்சக்கம். பின்னர் நாங்கள் அந்த கோபத்தினால பழிவாங்க முற்படுகிறோம். பதினேழு பிள்ளைகளை தொடர்ந்து சுட்டு தள்ளினாங்க. ஒரே ஒரு பையன், எவ்வளவு அந்த அம்மா அப்பா வேதனையா இருக்கும், பெற்று வளர்த்து அந்த பிள்ளைகளை ஒரு நிமிஷத்துல அவ்வளவு பிள்ளைகளும் முடியும். அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனக்குழப்பம், அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட மன அழுத்தம். கடவுள் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டார்கள், கடவுளை வேதத்தலத்துல இருந்து எடுத்துட்டார்கள், கடவுளை பாடசாலை வகுப்புல இருந்து எடுத்துட்டார்கள். அப்ப எப்படி இந்த ஆண்டவருடைய சமாதானம், இப்படி அன்புள்ள ஆண்டவர், இவ்வளவு பாவங்களை பண்ணித்து எங்களுக்காக மதித்த ஆண்டவர், இவ்வளவு காத்திருக்கிற ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போகுது. ஒரு ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய ஒரு மகளை பேட்டி காண்கிறார்கள். அப்ப அவரிடம் கேட்கிறார்கள், அமெரிக்காவில் எத்தனை ஸ்கூல், எத்தனை தரம் இப்படி நடக்கிறது, உங்களுக்கு நீங்க எல்லாம் ஜெபிக்கிற இல்லையா இந்த மக்களுக்காக? அப்பொழுது அவர் சொல்லுறார், நாங்கள் முழங்காலிருந்து அழுது மண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் அந்த இயேசு என்ற வார்த்தையே எடுக்கிறார்கள் பாடசாலையிலிருந்து, இயேசுடைய படத்தை எடுக்கிறார்கள் பாடசாலையிலிருந்து, பின்னர் வேலைத்தளத்திலிருந்து எடுக்கிறார்கள், பின்னர் மக்கள் பொதுவாக இருக்கிற இடங்களிலிருந்து எல்லாவற்றையும் கலக்குகிறார்கள். அப்பொழுது எல்லா இடத்துல இருந்தும் அந்த ஆண்டவரை நீங்க எழுதிட்டு ஒரு ஆண்டவரே வா வாண்டா எங்க அந்த மனுஷன் வார, எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க கூப்பிடுறீங்க வா வா. அப்ப இனியாவது மனம் மாறுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அந்த லாஸ் வேகாஸ்ல அந்த பெரிய கனவர் சுடுபட்டார்கள். அந்த நேரம் அதுல அங்கே இருந்து வந்த ஒருவர் சொன்னார், இது நடப்பதற்கு ரெண்டு மணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு மூலையில ஒரு வயசான மனிதன் இருந்து கொண்டு மனம் மாறுங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் நெருங்கி விட்டது, மனம் மாறுங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் நெருங்கி விட்டது என்று விடாம சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அதுல போற வர மனிதர்கள்லாம், இந்த மனிதர்கள் பைத்தியம் பிடிச்சிட்டேன்னு சொல்லி எழுதினாங்க. ரெண்டு மணித்தியாலத்துல ராஜ்யம் வந்து ரெண்டு மணித்தியாலத்துல அத்தனை பேரையும் சுட்டு தள்ளினார். ஆண்டவர் அந்த நேரத்துல கூட ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்யறார். இந்த பிள்ளைகள் ஒரு பாவமும் அறியாதவர்கள், இறந்து போன பிள்ளையோ அல்லது இந்த சுட வண்டி இந்த மன அழுத்தத்தோட வந்த பிள்ளையோ நாங்கள் பிள்ளை சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும் என்ன காரணம். ஆனா நாங்க அதுக்கு தீர்ப்பிட முடியாது. ஆனா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கணும். அதுதான் நாங்கள முக்கிய நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு மகனும் மகளும் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 40 நாள்ல முக்கியமான ஒரு செபத்து தேவையாக பாப்பாண்டவர் கொடுக்கிறேன்னா, ஐ வாண்ட் ஆல் தி சில்ட்ரன் டு நோ ஹூ ஜீசஸ் இஸ். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். ஆல் தி சில்ட்ரன் ஷுட் நோ ஹூ ஜீசஸ் இஸ். அதுதான் போப் பிரான்சிஸ் மெயின் மெசேஜ். லெட் தி சில்ட்ரன் நோ, லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஜீசஸ் இஸ் கைண்ட், ஹவு மெர்சிஃபுல் இட் இஸ். They have to grow. இதைத்தான் அவர் சொல்றார். இதைத்தான் நெகேமியா தீர்க்கதரிசி தனக்கு பின்னால வந்த ஒவ்வொரு யூதருக்கும் சொன்னது இதுதான். இதுதான் உங்கள் கடவுள், என்ன அவரது வளர்க்கலம் என்னோட இருந்தபடியால் தான் நான் இதெல்லாம் கட்டி எழுப்பி எல்லாம் செய்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு இனிமேல் அதை பார்ப்பதும் வழிநடத்துவதும் உங்களுடைய பொறுப்பு. ஏன் நான் உங்களை செய்து தந்துவிட்டு நான் இந்த அவ்வளவு வேலையையும்
அவர் 52 நாட்கள்ல செய்து முடித்தார். அந்த மாபெரும் சுவரை கட்டி எல்லா வேலையும் 52 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. அது அதுதான் அந்த சோபியா அந்த மட்டார்கள் எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். எவ்வாறு இந்த யூதர்களுக்கு இவ்வளவு வலிமை வந்தது, எப்படி இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொருவர் ஒவ்வொரு பாகத்தை பொருட்படுத்தி 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 செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் அவருடைய இருந்தார். அதைத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எதை பொருட்படுத்து என்னை முன்னுக்கு வைத்து நீங்கள் செய்ய முயற்சி எடுக்கும் பொழுது நான் உங்களை வழிநடத்துவேன், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவர்களுக்கு தர சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரும். சரி, இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்கள் அனைவரும். சென்ற கிழமை போகும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு விஜயம் சொல்லி அனுப்பினேன். ஆண்டவர்களை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு தந்த ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு அது ஞாபகம், எத்தனை பேர் அதை உங்களோடு வைத்து ஜெபித்தீர்கள்? நான் என்ன சொன்னேன், அந்த சப வழிபாடோடு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சத்தியம் தருகிறார் என்று சொன்னேன். யாராவது ஞாபகம் இருக்கா? அது வார்த்தை, அதுக்கு முதல் ஒரு வசனம் ரெண்டு. என் தலைவராகிய ஆண்டவரே, நீரும் ஊழியனுக்கு உமது கை வலிமையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டார். என் தலைவராகிய ஆண்டவரே, நீரும் ஊழியனுக்கு உமது கை வலிமையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டார். நான் கடந்து சென்று யோர்தானுக்கு தெற்கிலுள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும்
லெபனானையும் கண்டிட எனக்கு அனுமதி அளிக்கும். அப்ப ஆண்டவரை ஜோஷுவாவுக்கு இந்த மோசேக்கு அந்த இடத்துக்கு போ, கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்ற கடை வந்த உடனே அவர் அழுத மாண்பு மிகு கடவுளே என்று சொல்லி தனது ஊழியனுக்கு கைவன்மையும் மாண்பையும் காட்டுகிறார். அப்ப தன்னை விசுவாசித்து தனது வார்த்தையை கோரிக்கும் தன்னுடைய வார்த்தைகளை வழிநடத்துகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கைவன்மையையும் மாண்பையும் காட்டுகிறார். இப்ப இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்? நீங்கள் அவரை நம்பி வருகிறீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தையை நாங்கள் 139வது சங்கீதத்துல பார்த்தோம். நாம் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உணர்கிறேன். அப்ப எங்கட வாயில இவரை வாசித்துக் கொண்டு போனீங்கன்னா 139வது சங்கீதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பேச போற வார்த்தை என்னன்னு கூட எனக்கு தெரியும் சொல்றாங்க. உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை, இரவும் பகலாய் ஒளியாய் இருக்கின்றது, இருளும் உமக்கு ஒளியாகவே இருக்கு. அதாவது எந்த இருட்டு, என்ன பிரச்சனை, என்ன தண்டனை, என்ன ஆபத்து வந்தாலும் அது எங்களுக்கு இருட்டாகிற நேரத்துல ஆண்டவருக்கு அது வெளிச்சமாகத்தான் இருக்கு. ஆண்டவருடைய கையை மீறி எங்களிடம் ஒருவரும் வர முடியாது. ஏனென்றால் அவர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்ற அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை உயிர் உள்ளது. ஒரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை வீண் போகாது. எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் பயமின்றி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடந்தீர்களானால் எத்தனையோ வெற்றியை பெறுவீர்கள். அப்பொழுது இலங்கையில இருந்து ஒரு வந்த ஒரு சகோதரன் சொன்னார், தான் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல பிரச்சனை வந்த நேரம் தாங்கள் கொழும்புக்கு வந்து வெளிநாட்டுக்கு வருவதற்கு பணம் தேவையா இருந்தபடியால் ஒரு வட்டி கடைக்காரனிடம் 3 லட்சமும் காசு தான் எடுத்தது. அதை 6 மாசத்தில் திருப்பி தர வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் செய்த கையெழுத்திட்டு எடுத்ததுன்னு சொன்னார். அப்பொழுது 6 மாசமாகியும் தனக்கு வெளிநாட்டுக்கு போக முடியல, காசை ஏஜென்ட்டுக்கு கட்டியாச்சு. இவன் இப்ப 6 மாசம் ஆச்சு, காசை திரும்பிட்டாவா, 3 லட்சம் வட்டி எல்லாம் சேர்த்து இப்ப 4 லட்சமா வந்துட்டார். இருந்தா கூட தான் பஸ்ஸுக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு கார் வந்து நின்றுதான் தன்னை அப்படியே பிடிச்சு காருக்குள்ள போட்டு கொண்டு போயிட்டார். போய் தனது கை ரெண்டையும் கட்டி நெத்தியில துவக்கு வைத்துக் கொண்டு வயிற்றுல இன்னொருவர் கத்தி வைத்துக் கொண்டு சொல்லுறாரா, உனக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்களை கூப்பிடுவோம் சொல்லு, நான் இப்படி மரண தருவாயை எடுக்கிறேன், எனக்கு 4 லட்சம் கட்டவனும் எனக்கு ஒரு வசதி செய்தான்னு எல்லாரும் அவருடைய செல்போன் எடுத்து எல்லா நண்பரையும் கொடுக்குறாங்க. சகோதரன் சொன்னாதான், உண்மையா நான் சொல்லுறேன், எனக்கு போக கிடைக்கல, ஏஜென்ட் கட்டி இருக்கு, முடியுமான அளவு குயிக்கா காதை திருப்பி தருகிறது. கடைசியா இவர்கள் ஒன்றுமே செய்யாம இவரை அடிக்க வழிபட கூட இவர் சொன்னாராம், நான் நம்புறது ஒரே ஒரு கடவுள், அதுவும் நான் விசுவாசிக்கும் இந்த இயேசு, மீறி உங்களால் என்னை அடித்து கொள்ள முடியும் என்றால் கொள்ளுங்கள், ஆனால் இந்த கடவுள் என்னோடு இருந்தார் என்ற விசுவாசம் இருக்கேன். நான் பொய் சொல்லவில்லை, களவெடுக்கவில்லை, உண்மையை சொல்லித்தான் உள்ளம் எடுத்து, ஆனால் ஆண்டவரை மீறி ஒரு கத்தி என் உடம்புல இருக்கிறாரு, இந்த ஆண்டவரை மீறி ஒரு துவக்கட புல்லட் என்னை தாக்கார் என்று சொல்லி இந்த மகன் சொல்லி பரலோகத்தில் இருந்தவர்கள் பிதாவே என்று பெரிய சத்தமா ஜெபித்தார். சொல்லி ஜெபம் முடிஞ்சு 5 நிமிஷம் இல்லையா, துவக்கு கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாரும் போயிட்டாரு. நான் அதுல விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவு காசை இந்த சகோதரன் சொன்ன மாதிரி அனுப்பிவிட்டார் அவெல்லாம். அப்பொழுது காசெல்லாம் அனுப்பிய பின்ன அந்த பெரிய எடுத்த பெரிய முதலாளிக்கு கால் பண்ண போல, ஐயா நான் பணமெல்லாம் அனுப்பிட்டு கிடைக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம்,
நீ அன்றைக்கு அந்த மக்களுக்கு சொன்னது, நீ ஆண்டவரை நம்புறாய், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறாய், அதன் மேலாக ஒருத்தருக்கும் ஒரு கத்தியோ புலட்டோ போக முடியாது. அவர்களது கை வேலை செய்யலையா, உன்னை பார்க்கறதுக்கு உன் முகத்தை பார்க்க முடியலையா, அதுதான் எல்லாரும் எல்லாத்தையும் அடுத்த தெரிஞ்சு வந்துட்டார். ஆனால் நீ உண்மை உள்ளவனாக ஆண்டவர் பெரியவர் என்று காட்டி அவ்வளவு காசையும் திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன, நீ இங்க வந்து கனடாக்கு வந்தால் எனக்கு எங்களுக்கு உன்ன ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் நீ உங்க நேர்மையை காட்டிட்ட, நீ உங்க கடவுள் பெரியவர் என்றதை காட்டிட்ட. இப்ப பாருங்க, ஆண்டவர் தனது மக்களை எவ்வாறு பாதுகாக்கிறார், அந்த உயிருள்ள வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. ஏன் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர்கள் கூட இயேசுவிடம் வந்து, இயேசுவே ஜெபிக்க கற்றுதால் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அது எவ்வளவு பெரிய ஜெபமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு உன்னத தந்தையை பற்றி ஒரு மகன் எங்களுக்கு தர்ற ஜெபம், நாங்கள் எவ்வளவு ஸ்பீடா அதை சொல்லணும், அப்படியே கடவுள் அப்படியே முடிஞ்சிருக்கு. உனக்கு மனதில் உணர்ந்து எத்தனை பேர் சொல்றோம், இதுதான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது பேருக்கு இணைச்சட்டம் 6:4-5, இணைச்சட்டம் 6:4-5. ஒரு ஞாயிற்றுக்கிழமை குசுகி போயிடாது, ஒரு மனத்தையான ஒதுக்கி கொடுக்க முடியாது.
அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டவர் வந்து சொன்னார், நான் கோயிலுக்கு போனால்தான் நான் இயேசுவை நம்புகிறேனா? நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் இயேசுவை என் மனசுல வைத்திருக்கிறேன். அப்ப நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், நீ ஒரு நாட்டுல நீ ஒரு அரசனை மதித்து கொண்டு அந்த நாட்டை நீ ஏமாத்துறீங்க, எது சரி எது பிள்ளை? உமக்கு அரசன் தான் வேணும்னு நீ அந்த அரசனை நம்பிக்கொண்டு இந்த நாட்டையே மதிக்காமல் இருந்தால், அந்த நாட்டுக்கே முதலிடம் கொடுக்காமல் இருந்தால், அதுல என்ன அர்த்தம்? அந்த நாட்டையே ஆட்சி செய்தவரே அந்த அரசன் தான். அப்ப நீ பொய்யன். நீங்க வந்து கோயில நீங்க எது கேட்டாலும் என்ன ஆண்டவர் கட்டுத்தார, எனது ராஜ்யம் வருங்க. அப்ப ராஜ்யம் தனது ராஜ்யம் ஜெபிக்கும் பொழுது மற்றது அவர் ஒவ்வொரு இடமும் போய் மக்களிடம் புதுமைகள் செய்யும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமா வருவதை கண்டு எல்லாரையும் ஆசீர்வதித்த ஒரு மனிதனை கூட ஆண்டவர் தள்ளி விட்டுட்டு போனது என்று சொல்லி வேதாகமத்தில் இல்லை. அப்ப ஆண்டவரை தேவை அல்ல, ஆண்டவருடைய இல்லமும் நமக்கு தேவை. ஆண்டவர் இல்லாத இல்லம் இல்லையே. அப்ப நாங்கள் இயேசுவை மனதில் வைத்தா, அப்ப அந்த ஆண்டவருடைய இல்லத்துல வர மக்களோடு ஜபிக்கிறது எப்படி, அந்த மக்களுக்கு உதவி செய்யறது எப்படி, எப்படி இயேசுவை நாங்கள் சந்திக்கிறது அந்த மக்களை பார்க்காம? இப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்ப கார் எடுத்து இந்த ஏழு ஏழு சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு போனேனோ, எப்ப ரோட்ல படுக்கிறவனை சந்திக்க போறேனோ, எப்ப நோயாளிய பார்க்க போறோமோ, அப்பதான் எனக்கே விளங்கிச்சோ இதுலதான் நான் இயேசுவை சந்திக்கிறேன். போன செவ்வாய்க்கிழமை நோயாளிகளை சந்திக்கும் பொழுது ஒரு ஜெகோவா விட்னஸ் கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆள் இருந்தாங்க. அப்ப அது அம்மா சொல்றா, தம்பி நான் ஜெகோவா விட்னஸை சேர்ந்தேன், நான் எனக்கு இயேசு கடவுள் இல்லை, ஆனால் உனக்கு இயேசு கடவுள், நீ நம்புற இயேசு கடவுள் என்று நீ எனக்கு ஜெபி. அவேத சமயப்படி இயேசு நாங்கள் ஒரு கடவுள் அல்ல, ஆனால் நான் சொன்னேன் எனக்கு விசுவாசம், நான் எனது கடவுள் இயேசு, பிதா சுதன் பரிசுத்தாவி மூன்று பேரும் கடவுளர்கள், நான் அதை நம்புறேன். இப்ப பாருங்க ஆண்டவர் எப்படி நாங்க தேடி போவோம்தான் அந்த பிள்ளைகளை கடவுளை திருப்பி திறந்து திறந்து விடுற, அல்லாட்டி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆண்டவரை கொண்டு போய் மட்டாக கொடுத்துருக்கு, எந்த இயேசு என்ன மனசுல இருக்காரு அப்படியே பூட்டி வச்சு கொண்டிருந்தா அதிகாரங்கள் மட்டும்தான் பூராவும் விசுவசித்து ஜெபிங்க. இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் நாலும் ஐந்தாம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணி ஜெபத்தோடு வைங்கோ. பெரிய வெள்ளிக்கிழமை இங்கே பிரேயர் மீட் நைட் நடக்கிறோம். நான் இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன கம்ப்யூட்டர்ல போட்டுட்டேன், ஒவ்வொரு ஆளா வந்து நான் கேட்பேன் யார் யார் இது வாழ்ந்துட்டு. போன கிழமை சொன்னதான் மறந்துட்டீங்க, பெரிய வெள்ளிக்கிழமை நீங்க நாலு கிழமை இருக்கு, ஆனா நான் வந்து கேட்பேன். எனக்கு ஒவ்வொருத்தரையும் கம்ப்யூட்டர்ல பேரை போட்டாச்சு. மீண்டும் சொல்றேன், இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. கடவுளுக்கு அன்பு கூறு, உன் வாழ்க்கையை மாற்று. தபசு காலத்துல இயேசுவை சந்தி, பாவங்களை மன்னி, பிழை செய்தவர்களை மன்னியுங்கள், பிழை செய்தால் அதை ஒற்றுக்கொள்ளுங்கள், கடவுளை சந்தோஷப்படுத்தி சாத்தான அளவை. அதுதான் இந்த நாங்கள் செய்யக்கூடிய பெரிய என்னென்னா, இயேசுநாதரையே இந்த சாத்தான் சோதித்தது இந்த 40 நாள். அப்ப அதே சாத்தான் எங்களை சோதிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர செய்தி அதுதான், விசுவாசி நான் உன்னோடே இருக்கிறேன், நான் தான் அந்த ஆண்டவர், என்னை தவிர வேறு ஒருவராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் எல்லோரும் அழுத்த நிற்போமா? And I ask all the children to come forward.
Praise the Lord. Praise God in His sanctuary. Ye praise Him in His mighty firmament. Praise Him for His mighty deeds. Praise Him according to His surpassing greatness. Praise Him with trumpet sound. Praise Him with lute and harp. Praise Him with tambourine and dance. Praise Him with strings and pipe. Praise Him with clanging cymbals. Praise Him with loud clashing cymbals. Let everything that breathes praise the Lord. Praise the Lord. இந்த நாளை தந்ததற்காக நாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். நெகேமியா தீர்க்கதரிசி தனக்கு ஏற்பட்ட தடைகளை எவ்வாறு வெற்றி கொண்டார் என்பதை நாங்கள் இங்கு பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் உண்மை உற்று நோக்கினார். உமது வலது கரம் அவரோடு இருந்தது. அவர் வெற்றியை சந்தித்தார். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் நீர் அவரோடு இருந்து அவர் உற்சவமான மகனாக உமக்கு சேவை செய்ததால் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்மிடம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கடவுள் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேற ஒருவருமே இல்லை ஆண்டவரே. விண்ணிலும் மண்ணிலும் நீர்தான் கடவுள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் என்று ஆசீர்வதியாக தீர்க்கதரிசியோடு இருந்தது போல எங்களோடும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தடைகள் வருகிறது தெய்வமே, எங்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, நமக்கும் அவமானம் வருகிறது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இது யாவும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நீரே அரணும் வெள்ளனும் கேடலவுமா இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கொள்கிறோம். நன்றி கொள்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, எங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் அதை கண்ட அப்போஸ்தலர்கள் அதை காண முடியாமல் தரையில் விழுந்தார்கள்.
என்றாலும் அது கதிர்கள் அவர்களை பார்க்க முடியாத வண்ணம் கண்களை மூட செய்யும். இன்றைய நாளிலே சுவாமி எங்கள் மேலும் ஒளியாக வந்து நிற்கிறீர்கள். ஒரு வெளிச்சமான தெய்வமாக ஒளியுள்ள தெய்வமாக கடவுளாக மன்னித்து எங்கள் மத்தியில் வரமாட்டவர்கள். நாங்கள் இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நிறைவான பிள்ளைகளாக எடுத்து செல்ல விசுவாசத்தின் பிள்ளைகளாகவும் மிக முக்கியமாக வந்துள்ள ஒவ்வொரு சிறுவர்களுக்காக கொண்டாடுகிறோம். To know more about you, Lord. Lord, they bless them, Lord. Protect them from all dangers and guide them, Lord. Lord, when the children came running to you, the apostles stopped them saying, Jesus is tired, don't disturb him. But you said to them, let them come to me, they are my children and I love them. So the same presence, Lord, let them be. Touch them, Lord. And give them a hug and bless them, Lord. Be with them in their journey, especially during the Lent season, Lord. Help them to give up something and come closer. Let them see that how much you cared for them and you died on the cross for them. Lord, bless these young children, Lord. The little children, the children who are in high school, the children who are going to the universities. Protect them from all dangers, Lord. From all the evil ones, Lord, protect them and bless them. We ask this through Christ our Lord. Amen. Amen.